ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பாறை மீன் வறுவல். பாறை மீனை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி சுத்தம் பண்ணி கோடு போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் கீறி வச்சுருக்க பாருங்கள். அப்போ தான் சாந்து நல்லா உள்ளே இறங்கும். இப்போது மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு மூணுத்தையும் சேர்த்து இப்போது மீனில் பிசைய போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கணும். அதில் நல்லா எப்படி இருக்கு பாருங்கள், தண்ணி கம்மியாக இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கணும். நல்லா மேலே போட்டு தூளெல்லாம் நல்லா மேலே போட்டு உப்புலாம் போட்டு நல்லா மீன் ஊறுற அளவுக்கு நல்லா படணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதன் கூட சேர்க்க போகிறோம், அதையும் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் நல்லா ஊறும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பெரிய மீன் இது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவி வச்சுக்கிறோம். இப்போது ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜு திறந்து ஃப்ரீசரில் ஒரு மணி நேரம் வைக்கிறோம். அப்போ தான் கூலிங் பட்டதும் நல்லா காரம் ஏறும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு மீனை இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மீனை இந்த மாதிரி போட போகிறோம். பார்த்துக்குங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக பொறிச்சு வச்சுக்கின்னு நாம் இந்த மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் பொறிச்சு வச்சுருக்கிறேன். சாம்பிளுக்கு ரெண்டு மீன் தான் பொறிச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள் இப்படி டெக்கரேஷன் பண்ணால் பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறுது. சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.